swayam prabha digital india educated india எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு கிளாசிக்கலான ஒரு மோனட்ரானிக்கல் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு அதில் ரீமான் ஸ்டில் ஜூஸ் இன்டகிரபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ரிசல்ட்டை பார்த்தோம் ஆல்ஃபாங்கிறது வந்து மொனட்ரானிக்கலி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அதே நேரத்தில் ஆல்ஃபா டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஏபி அண்டு ஆல்ஃபா ப்ரைம் டெரிவேட்டிவ் வந்து ரீமான் இன்டகிரபிள் ஆன் ஏபியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இப்போ எஃப்ங்கிறத வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டோன்னா ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டகிரபிள் எஃப் வந்து ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டகிரபிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா இது எதுக்கு சேம்னா எஃப் இன் ஆல்ஃபா பிரைம் இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டகிரபிள் அதுக்கு சேம் ஓகே ஸோ இதை நம்ம அசூம் பண்ணிவிட்டு இதை ப்ரூவ் பண்ணலாம் இதை அசூம் பண்ணிவிட்டு கான்வர்ஸ்லி இதை அசூம் பண்ணிவிட்டு இதை ப்ரூவ் பண்ணலாம் இப்போ இந்த கேஸில் அதாவது எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபான்னா எஃப் இன்டூ அல்பா பிரைம் பிலாங்ஸ் டூ ஆர் இந்த ரெண்டு இன்டகரலும் வந்து இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கு ஸோ இதை ப்ரூவ் பண்ணும்போது நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபார் எவ்ரி எப்சுலன் ஃபார் எவ்ரி எப்சுலன் கிரேட்டர் தன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் எ பார்ட்டிஷியன் பி எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸட்ரா எக்ஸ் என் ஆஃப் ஏபி சச் சச் அப்பர் சம் பி ஆல்ஃபா பிரைம் இது வந்து ரீமான் ஸ்டம் ரீமான் சம்மு ஃபார் த ஆல்ஃபா ஆல்ஃபா பிரைம் ஃபங்க்ஷன் இது வந்து லெஸ் தேன் எஃப் வந்து எடுத்துட்டு இதே பார்ட்டிஷியனுக்கு வந்து நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்பர் இன்டகரல் ஈக்குவல் டு அப்பர் ரீமான் இன்டகரல் அப்பர் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகரல் எஃப் டி ஆல்ஃபா இஸ் சேமஸ் அப்பர் ரீமான் இன்டகரல் ஆஃப் எஃப் ஆஃப் டி அல்ஃபா பிரைம் டி டி அண்டு லோயர் ரீமான் integral லோயர் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகரல் இஸ் சேமஸ் லோயர் ரீமான் இன்டகரல் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும்னு வந்து சொல்லிட்டு இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு இன்பிட்வீனில் ஒரு இது கண்டுபிடிச்சோம் என்னென்னா ஃபார் எவ்ரி எஸ்ஜே பிலாங்ஸ் டு XJ minus மைனஸ் ஒன் எக்ஸ்ஜே அதாவது இந்த பார்ட்டிஷியனில் உள்ள ஜேத்து சப் இன்ட்ரவலில் எஸ்ஐங் எஸ்ஜேங்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டோன்னா for j ஈக்வல் to ஒன் டூ என் எடுத்துகிட்டோன்னா நம்ம என்ன சொன்னோன்னா சமேஷன் ஜே to டு ஒன் டூ என் எஃப் ஆஃப் எஸ்ஜே டெல்டா அல்ஃபா ஜே மைனஸ் சமேஷன் ஜேஈக்வல் டு ஒன் டூ என் எஃப் ஆஃப் எஸ்ஜே அல்ஃபா எஸ்ஜே

ஜே ஈக்குவல் டு ஒன் டு என் எஃப் ஆஃப் எஸ்ஜே டெல்டா அல்பா ஜே மைனஸ் சமேஷன் ஜே ஈக்வல் டு ஒன் டு என் எஃப்ஆப் எஸ்ஜே அல்ஃபா பிரைம் எஸ்ஜே டெல்டா எக்ஸ் ஜே இது லெசன்ஆர் ஈக்வல் டு எம்என் டெப்சுலன் இது லெசனார் ஈக்வல் டு எம்என்டெப்சுலன் ஸோ இதிலிருந்து ரெண்டு விஷயம் வரும் திஸ் இம்ப்ளைஸ் ஜே ஈக்குவல் டு ஒன் டு என் எஃப் ஆஃப் எஸ்ஜே டெல்டா alpha ஜே இது லெசனார் ஈக்குவல் equal சமேஷன் ஜே ஈக்வல் டு ஒன் டூ என் எஃப்ஆப் எஸ்ஜே ஆல்ஃபா பிரைம் எஸ்ஜே டெல்டா எக்ஸ்ஜே ப்ளஸ் plus epsilon, ஒரே ஒரு inequality தான் எடுத்திருக்கேன் நான் ரைட் சைடில் உள்ள ஒரே inequality, அதாவது இந்த in term throughout sum சம் பண்ணணும் சம் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரே ஒரு inequality, ரைட் சைடில் உள்ள inequality மட்டும் பார்த்துருக்கேன் இப்போ இங்கே எஃப் ஆஃப் எஸ்ஜே ஆல்ஃபா பிரைம் எஸ்ஜேங்கிறது வந்து இந்த இந்த இன்டர்வலில் உள்ள ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ எஃப் இன்டு ஆல்ஃபா பிரைமோட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ ஆனால் நம்ம அப்பர் ரீமான் இன்டகரல் அப்பர் ரீமான் இன்டகரலில் வந்து அந்த அப்பர் ரீமான் சம்மில் வந்து சுப்ரீமம் ஆஃப் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம் சுப்ரிமம் ஆஃப் இந்த நம்பர்ஸ் ஸோ அதனால் இது வந்து லெசனார் ஈக்குவல் டு அப்பர் ரீமான் சம் பர் எஃப் இன் டு அல்ஃபா பிரைம் ப்ளஸ் எம்இன் டு எஃப்சிலன்ட் இதை சொல்லியிருந்தோம் ஏன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ தான் அந்த சுப்ரீமத்தில் சுப்ரீமம் பார்க்கக்கூடிய கலெக்ஷனில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஓகே ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஸோ அதனால் வந்து இது ட்ரூ ஆனால் இங்கே வந்து இதுக்கப்புறம் வந்து சுப்ரீமம் எடுங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் வந்து சுப்ரீமம் கிடையாது ஆக்சுவலாக அதை வந்து ஒரு ஒரு மைனூட்டான ஒரு அதாவது ஒரு சின்ன அனாலிசிஸ் இருக்குது அதில் என்ன சின்ன அனாலிசிஸ்னால் இங்கே வந்து என் இன்டர்வல்ஸ் தான் இருக்குது என் இன்டர்வல்ஸ் தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா சூஸ் எஸ்ஜே பிலாங்ஸ் டு எக்ஸ்ஜே மைனஸ் ஒன் எக்ஸ்ஜே ஜே சச்சி தேட் எம்ஜே மைனஸ் எஃப்சிலன் ஆர் மைனஸ் எப்சுலன் மைனஸ் எஃப்சலன் ப்ரைம் பை என்

என்ன வர இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆக போகுது இங்கே வந்து டிவைடட் பை நான் வந்து இன்னும் கூட இது போட்டுக்கிறேன் டிவைடட் பை என் ஆல்ஃபா பி மைனஸ் அல்ஃபாஃப் ஏ டிவிஷனில் இந்த நம்பர் இருக்குது என் இன்ட்டு அல்ஃபா பி மைனஸ் அல்ஃபாஃபிஏ அப்போது ஒவ்வொரு சப்ஜெண்ட்ரவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த அந்த பாயிண்ட்டுக்கும் இது ட்ரூ அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூ ஏன்னா ஃபாரி ஃபார் எவ்ரி எஸ்ஜே இந்த இன்இிக்வாலிட்டி ட்ரூ அப்போ இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கும் வந்து இன்இக்வாலிட்டி ட்ரூ இப்போ இதை வச்சுட்டு இப்போ வந்து டெல்டா அல்ஃபா ஜேயை மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணுங்கள் டெல்டா அல்ஃபா ஜே மல்டிப்ளை பண்ணி இதை சம் பண்ணீங்கன்னா இதை விட ஒரு சின்ன நம்பர் வரும் அது வந்து என்ன வரும்னா இங்கே எம்ஜே இன்டூ இதை வச்சு யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுலேருந்து சம்மேஷன் ஜே ஈக்வல் டு ஒன் டூ என் எம்ஜே மைனஸ் எஃப்ஸ்லன் ப்ரைம் பை என் இன்டூ அல்ஃபா ஆஃப் பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ மல்டிப்ளை டெல்டா ஆல்ஃபா ஜே

இதே மாதிரி இந்த இன்னொரு இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா அதை வச்சுட்டு நம்ம வந்து ரிவர்ஸில் ப்ரூவ் பண்ணலாம் என்ன ரிவர்ஸில் ப்ரூவ் பண்ணலான்னா ஸோ ரிவர்ஸில் என்ன ப்ரூவ் பண்ணலான்னா யூ பி எஃப் அல்ஃபா ப்ரைம் இஸ் ஆல்சோ லெசன்ஆர் ஈக்குவல் டு யூ பி எஃப் அல்ஃபா ப்ளஸ் எம்என்டு எஃப்ஸெலாம் அதாவது இந்த இதை எப்படி ப்ரூவ் பண்ணமோ அதே மாதிரி இந்த இன்இக்வாலிட்டியும் ப்ரூவ் பண்ணலாம் ஓகே பை ரிவர்சிங் த ரோல் பை ரிவர்சிங் த ரோல் அல்லது அதர் இன் பாருங்கள் அதர் இன்இக்வாலிட்டியை பார்த்துட்டு இதே மாதிரியான ஆர்கியூமெண்ட்டை வச்சுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லிடலாம் அப்போ நம்ம இதுலேருந்து என்ன சொல்கிறோம்னா இதோடைய அப்பர் சம் ரெண்டும் வந்து அப்பர் சம் ஆஃப் அப்பர் ரீமான் சம் ஆஃப் எஃப் இன்ட் ஆல்ஃபா ப்ரைம் மைனஸ் அப்பர் சம் ஆஃப் எஃப் அப்பர் ரீமான் ஸ்டில்ஜி எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு எம்இன் டுலன் ஓகே இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டுப்சோலன் இப்போ வந்து அப்பர் இன்டெகரல் ஈக்குவல் ஸோ 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 இதுலேருந்து திஸ் இம்ப்ளைஸ் இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம் அப்பர் ரீமான் ஸ்டில் அப்பர் ரீமான் ஸ்டில் இன்டகரல் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் மைனஸ் அப்பர் ரீமான் இன்டெகரல் இதுலேருந்து சொல்லலாம் ஓகே இதுலேருந்து சொல்லலாம் இந்த ஃபேக்ட்லேருந்து திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி எப்சுலன்ட் ஃபார் எவ்ரி எப்சுலன்ட் கிரேட்டர் தன் ஜீரோ திஸ் இஸ் ட்ரூ அப்போ இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல்கிட்ட தான் இருக்க போகுது இதே மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சுட்டு தான் வந்து லோயர் இன்டகரல் லோயர் ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டெகரல் ஈக்குவல் டு லோயர் ரீமான் இன்டகரல் இது ரெண்டும் லோயர் ரீமான் இன்டகரல் ஆஃப் எஃப் இன்ட்டு ஆல்ஃபா பிரைம் இதுவும் வந்து நம்ம சொல்லப் போகிறோம் ஓகே ஸோ இதே மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சுட்டு லோயர் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெகரல் இஸ் ஈக்குவல் டு லோயர் ரீமான் இன்டெகரல் ஆஃப் எஃப் இன்ட்டு அல்ஃபா பிரைம் ஸோ அதோட ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆகாது ஸோ இங்கே வந்து நான் ஸ்லைட்டாக வந்து இந்த ஒரு இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சுப்ரீமம் எடுங்க இதுக்கப்புறம் வந்து அப்ளை சுப்ரீமம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் வந்து மிஸ் ஆகியிருக்கு ஒரு சின்ன அனாலிட்டிக்கல் ஆர்கூமெண்ட் வந்து அதில் ஒரு மிஸ் ஆகிருக்கு ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இதை ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அல்லது ரீ ரீகால் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதோட இந்த ப்ரூஃப் முடியுது ஸோ இதோட ஒரு அப்ளிகேஷனாக வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் வேரியபிளில் வந்து என்ன மாதிரி சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் கொடுத்தோம்னா இன்டர்னல் வந்து என்ன மாதிரி மாறப்போகுது அதை அதை வந்து இதுலேருந்து இந்த இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம் ஸோ நம்மக்கிட்ட ஃபைன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃபை இஸ் அ லெட் ஃபை ஃப்ரம் க்ளோஸ்ட் இன்டர்வல் கேபிட்டல் ஏக்கமாக பி b ya monotonically increasing actually one strictly mono, monotonically b ya monotonically increasing bijective function nu podram b ya monotonically increasing one to one and onto function okay one to one and onto function if so suppose that uh, suppose that எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் அல்பா ஆன் ஏபி எஃப்ங்கிறது வந்து ஏதோ ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன் பவுண்டட் ரியல் வல்யூட் ஃபங்க்ஷன் ஆன் ஏகமாபி ஆல்ஃபாங்கிறது ஒரு மோனடானிகலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆன் ஏகமாபி எஃப் வந்து ரீமான் ஸ்கில்ஸ் இஸ் இன்டகரபிள் வித் ரெஸ்பெக்ட் டு அல்ஃபா ஆன் ஏகமாபி அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய அர்த்தம் ஓகே ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து புதுசாக ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம் டிஃபைன் G equal to F composition phi and beta equal to alpha composition phi. Okay. அப்போது என்னாக போதுனா G beta 2 வந்து closed interval A, B ले இருந்து R कு போகக் function அதே நர்த்தில G is bounded G is bounded and beta is monotonically increasing. Beta is monotonically increasing. இந்த மாதிரி define பண்ணண்ணா. Okay. அப்போம் நம்ம வந்து Riemann Stilges integrable of G with respect to beta வந்து நம்ம பார்க்கலாம். Okay. With respect to beta வந்து நம்ம பார்க்கலாம். ஏனா G வந்து bounded function. Beta அங்கரது வந்து same domainல increasing functionாக இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல எஃப் வந்து ரீமான்ஸ் டெல்ஜிஸ் இன்டகிரபிள்னு அசியூம் பண்ணியிருக்கோம் ஜி வந்து எஃப் காம்போசிஷன் ஃபைங்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்னா தென் ஜி இஸ் ரீமான் டெல்ஜிஸ் இன்டகிரபிள் வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா ஆன் ஏபி ஆன் ஏபி அண்ட் இன்டகிரல் ஏ டு பி ஜி டி பீட்டா இதுதான் வந்து ரீமான் டெல்ஜிஸ் இன்டகிரபிள்ங்கிறதுக்கு அர்த்தம் இது ரீமான்ஸ் ஸ்டில் இஸ் இன்டகிரபிள் அதனால் இது இந்த சிம்பிள் வந்து ஒரு ரியல் நம்பராக இருக்க போகுது ஆனால் இந்த சிம்பிள் என்னவா இருக்க போதுனா திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டு பி டி ஆல்ஃபா ஓகே இன்டகரல் ஏ டு பி டி ஆல்ஃபா ஓகே ஸோ இதோடைய ப்ரூஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு விஷயம் ஸோ நான் வந்து இங்கே என்ன மாதிரியான என்ன மாதிரியான பார்ட்டிஷியன் கூட ஒர்க் பண்ண போகிறேன் பார்ட்டிஷியன் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன் அதை பொறுத்து வந்து இந்த ப்ரூஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு ஸோ இதை ப்ரூஃப் வந்து ஸோ லெட் எப்சன் கிரேட்டர் தேன் ஜீரோ பி கிவன் ஸோ பிபிஎ லைட் எப்சல் அண்ட் கிரேட்டர் தேன் ஜீரோ அண்ட் பிபிஎ பார்ட்டிஷியன் பிபிஎ பார்ட்டிஷியன் ஆஃப் ஏகமா பி

ஃபை ஆஃப் yj equal to xj for j equal to 0, 1, ஜீரோ ஒன் etc. த்ரீ எக்ஸட்ரா ஏன்னா etc., xn, எக்ஸ் ஒன் எக்ஸட்ரா எக்ஸ் நமக்கு என்னென்னு தெரியும் ஃபைங்கிறது வந்து க்ளோஸ் இன்டர்வல் ஏக்கமா பியிலேருந்து இந்த கேபிட்டல் ல பியிலேருந்து ஸ்மால் a, பிக்கு போகக்கூடிய ஒரு மானட்டானிக்கலி இன்க்ரீஸிங் 1 to ஒன் and ஆன் டூ ஃபங்க்ஷன் அதனால் இந்த மாதிரி பாயிண்ட் வந்து கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும் ஓகே ஃபை ஆஃப் ஒய் நாட் ஒய் நாட்டுங்கிறது வந்து கேபிட்டல் ஏ ஒய் என்கிறது வந்து கேபிட்டல் பி ஏன்னா வந்து எக்ஸ் நாட்டுங்கிறது ஸ்மால் ஏ எக்ஸ் என்கிறது ஸ்மால் பி அதனால அதே நேரத்தில் இது வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஒன் டூ ஒன் அண்ட் ஆன் டூ அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இன்வர்ஸ் இமேஜ் இருக்கும் அது வந்து யூனிக்காக இருக்கும் அதெல்லாம் வச்சுட்டு நம்மளால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா தென் யூ ஈக்குவல் டு ஒய் நாட் ஒய் ஒன் எக்ஸட்ரா ஒய்என் இஸ் அ பார்ட்டிஷியன் ஆஃப் இஸ் அ பார்ட்டிஷியன் ஆஃப் கேபிட்டல் ஏக்கமா பி ஏன்னா வந்து இதோடைய யூனியன் பாருங்கள் ஒய் நாட்டுங்கிறது வந்து ஏ ஏன்னா ஃபைவ் ஆஃப் ஒய் நாட் வந்து ஸ்மால் ஏ அதனால் ஒய் நாட்டுங்கிறது வந்து கேபிட்டல் ஏ ஒய்ங்கிறது வந்து கேபிட்டல் பி இதோடைய சம்மு இந்த யூனியன் ஆஃப் இன்ட்ரவல்ஸோட சம்மு வந்து க்ளோஸ்டி இயக்கமாபி ஏன்னா ஃபை வந்து அந்த மாதிரி மேப்பு அதுலேருந்து தான் நம்ம இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம வந்து இந்த கேபிட்டல் இயக்கமாபி இன்ட்ரவலோடைய எல்லா பார்ட்டிஷியனும் வந்து ஸ்மால் ஏபியோட ஒரு பார்ட்டிஷியனை எடுத்துகிட்டு இந்த ஃபைங்கிற ஃபங்க்ஷனை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்கிறோம் ஸோ எவ்ரி பார்ட்டிஷியன் எவ்ரி பார்ட்டிஷியன் ஏ பிஸ் அப்பைன்டு ஃப்ரம் ஏ பார்ட்டிஷியன் பி ஆஃப் ஏகமா பி ஓகே நம்ம வந்து இந்த இதில் எல்லா ஒரு பார்ட்டிஷியன் ஏபின்னு கேபிட்டல் ஏக்கமா பிக்கு ஒரு பார்ட்டிஷியன் எடுத்தோம்னா அதுக்கு வந்து ஸ்மால் ஏபியில் உள்ள ஒரு பார்ட்டிஷியனை வச்சுட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ இதில் வந்து லெட் எம்ஜே ஸ்டார் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் ஓகே ஸோ நம்ம வந்து ஸோ இந்த டினோட் பண்ணிக்கலாம் லெட் எம்ஜே ஸ்டார் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் ஜிஆப்எஸ் பேர் எஸ் பிலாங்ஸ் டு Y j minus one y j and small mj star is the one the infimum of g of s where s belongs to yj minus one yj. Since phi from a comma b to a comma b is ீசிங் அண்ட் பைஜக்டிவ் இதனால் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா பைஜெக்டிவ் ஃபை ஆஃப் ஒய் ஜே மைனஸ் ஒன் ஒய்ஜே இஸ் சேம் அஸ் எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் எக்ஸ் ஜே ஃபார் ஆல் ஜே ஈக்வல் டு ஒன் டூ என் டூ எம் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா தென் then முதல்ல இது அப்சர்வ் பண்ணலாம் வாட் இஸ் டெல்டா பீட்டா ஜே டெல்டா பீட்டா ஜேங்கிறது வந்து பீட்டா ஆஃப் பீட்டா ஆஃப் ஒய் மைனஸ் பீட்டா ஆஃப் ஒய் மைனஸ் ஒன் ஓகே பீட்டா ஆஃப் ஒய் ஜே மைனஸ் பீட்டா ஆனால் பீட்டாங்கிறது என்ன பீட்டாங்கிறது வந்து ஆல்ஃபா காம்போசிஷன் தட் இஸ் ஆல்ஃபா ஃபை ஆஃப் ஒய் மைனஸ் ஆல்ஃபா Phi of yj minus 1. And phi of yj is xj. This is xj minus 1. So, this is delta alpha j. But delta beta j is same as delta alpha j for all j equal to 1 to n. So, this is the first observation for j equal to 1 to n. This 1. Number 2, mj star n. எம்ஜே ஸ்டாருங்கிறது வந்து சுப்ரீமம் of ஜி ஆஃப் s where எஸ்பி லாங்ஸ் to ஒய்ஜே மைனஸ் ஒன் ஒய்ஜே ஓகே எஸ் உடைய g ஓடைய இதை யூஸ் பண்ணுங்க ஜிங்கிறது வந்து எஃப் ஆஃப் of ஆஃப் of s எஸ்பி லாங்ஸ் டூ இந்த interval ஓகே அண்ணா, ஃபை வந்து இந்த இதை எங்கே மேப் பண்ணுது ஃபையை வந்து இதை எங்கே மேப் பண்ணுது இதை வந்து எக்ஸ்ஜேடில் மேப் மேப் பண்ணுது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி வேர் டி பிலாங்ஸ் டு எக்ஸ்ஜே மைனஸ் ஒன் எக்ஸ்ஜே ஏன்னா இஸ் அ மோனடானிகலி இன்க்ரீஸிங் ஒன் டூ ஒன் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்போ இந்த இன்டர்வல்லையும் அதை வந்து மோனடானிக்லி இன்க்ரீஸிங் ஒன் டூ ஒன் அண்ட் ஆன் டூ அதனால் எஸ்ஸு இதில் இருந்ததுன்னா பை ஆஃப் எஸ் வந்து இதில் தான் இருக்க போகுது ஆனால் இது வந்து நம்மளுடைய எம்ஜே இது வந்து நம்மளுடைய எம்ஜே இதே மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்மால் எம்ஜே ஸ்டார் ஈக்குவல் டு எம்ஜேன்னு சொல்லிடலாம் ஃபார் ஆல் ஜே ஈக்வல் டு ஒன் டு என் ஃபார் ஆல் ஜே ஈக்குவல் டு ஒன் டு என் அப்போ நம்ம இங்கே வந்து அப்பர் சம் க்யூ ஜி பீட்டா மைனஸ் லோயர் சம் க்யூ ஜி பீட்டா இங்கே என்ன வரப்போகுதுன்னா இது வந்து சமேஷன் j ஈக்குவல் டு ஒன் டு என் எம்ஜே ஸ்டார் டெல்டா பீட்டா ஜே மைனஸ் சமேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ என் எம்ஜே ஸ்டார் டெல்டா பீட்டா ஜே ஆனால் இது எம்ஜே ஸ்டார் இதெல்லாம் தயும் நம்ம என்ன கரஸ்பாண்டிங் கரஸ்பாண்டிங்கான values இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எம்ஜே ஸ்டார்ங்கிறது வந்து ஜஸ்ட் எம்ஜே எம்ஜே ஸ்டார்ங்கிறது வந்து இங்கேயும் ஸ்மால் எம்ஜே ஸ்டார் வந்து ஸ்மால் எம்ஜே டெல்டா பீட்டா ஜே இஸ் டெல்டா alpha ஜே ஸோ அதனால் இது என்னவாக போகுதுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் ஆல்ஃபா மைனஸ் எல்பி எஃப் அல்பா விச் இஸ் லெஸ் தென் எப்சுலன் விச் அப்போ கொடுத்துருக்க எப்சுலனுக்கு நம்ம வந்து ஒரு பார்ட்டிஷியன் கண்டுபிடிச்சிருக்கோம் சச் தட் அப்பர் ரீமான் ஸ்டில்ஜிஸ் சம் மைனஸ் லோயர் ரீமான்ஸ்டில்சிசம் இஸ் லெஸ் தேன் எப்சுலன் ஹென்ஸ் ஹென்ஸ் ஜிஸ் ரீமான் ஸ்டில்ஸ் இஸ் இன்டகிரபல் வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா ஆன் ஏக்கமாபி ஆன் ஏக்கமாபி ஓகே ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் என்ன நம்ம இன்டகிரல் ஈக்குவல்டி இன்டகரல்னு சொல்லணும் ஓகே ஸோ நம்ம இங்கே பார்ட்டிஷியன் வந்து எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த பார்ட்டிஷியன் வந்து எப்படி எடுத்துருக்கோம் அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் இஸ் லெஸ் தேன் எப்சலன்ட் இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஆஸ் minus epsilon less than u p f alpha minus l p f alpha this is 0 less than or equal to this is less than epsilon and and lower sum p f alpha is less than or equal to integral value integral value is less than or equal to upper Riemann still this sum. So, this is அதே நேரத்தில் அதே நேரத்தில் இங்கே லோயர் சம் பிஎஃப்ஓ வந்து லோயர் சம் கியூஎஃப்யூ ஜி வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இன்னொரு ஃபேக்டர் எழுத வேண்டியிருக்குமா லோயர் சம் கியூ ஜி பீட்டா லெசனார் பட் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஈக்குவல் டு லோயர் சம் பி எஃப் அண்ட் அப்பர் சம் இதே மாதிரி லோயர் சம் மாதிரி அப்பர் சம்மும் ட்ரூ அப்பர் சம் ட்யூ ஜிபீட்டா இஸ் சேம் அஸ் அப்பர் சம் பிஎஃப் ஆல்ஃபா இந்த நாலுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ரெண்டாவது லோயர் சம்முக்கும் அப்பர் சம்முக்கும் இடையில தான் வந்து இன்டகரல் வேல்யூ இருக்க போகுது ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலான்னா வி ஹேவ் வி ஹேவ் மாடுலஸ் ஆஃப் இன்டகரல் ஏ டு பி எஃப் டி அல்ஃபா மைனஸ் integral ஏ டு பி ஜி ஓகே ஏன்னா வந்து அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் வந்து லெஸ் than epsilon அதனால் அதே மாதிரி லோயர் இன்டெகரல் ஃபார் ஜி இஸ் than or equal to integral வேல்யூ தட் இஸ் less than or equal to upper சம் ஸோ இந்த இப்போ இந்த இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து epsilon அப்போ இந்த நம்பருக்கு என்ன சொல்ல வரேன்னா சிம்பிளாக சொல்லானும்னா ஓகே எஸ்ஸுங்கிறது ஒரு ரியல் நம்பர் டிங்கிறது இன்னொரு ரியல் நம்பர் யூ வி ரெண்டு ரியல் நம்பர் எடுத்துக்கோங்க இப்போ எஸ்ஸுக்கும் டிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் லெஸ் தேன் எஃப்ஸுலன்னா யூக்கும் விக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் லெஸ் தேன் எஃப்சுலன் தான் இருக்கும் அதே விஷயந்தான் இங்கேயும் இங்கே வந்து இன்டகரல் ஏ டு பி எஃப்டி அல்ஃபாவும் இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் இருக்குது அதே நேரத்தில் இன்டகரல் கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் பி டிபி ஜி டிபீட்டாவும் இந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் இருக்குது ஏன்னா லோயர் சம் லெஸனார் ஈக்குவல் டு இன்டெகரல் வேல்யூ லெசனார் ஈக்குவல் டு அப்பர் சம் அது வந்து ஆல்வேஸ் ட்ரூ ஏற்கனவே நம்ம வந்து இது வந்து ரீமான்ஸ்டிஜஸ் இன்டெக்ரவல்னு சொல்லிட்டோம் ஸோ அதே நேரத்தில் அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் இஸ் லெஸ் தேன் எப்சுலன்ட் அப்போ இந்த ஆர்கியூமெண்ட் அங்கே யூஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு இன்டெகரலுமே இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் இருக்குது அதனால் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தென் எஃப்சலன்ட் அண்ட் எஃப்சலன் இஸ் ஆர்பிட்ரரி ஃபார் எவ்ரி எஃபுலன்ட் கிரேட்டர் தன் ஜீரோ இது ட்ரூ ஹென்ஸ் திஸ் இன்டெகரல் ஈக்குவல் டு திஸ் இன்டகரல் ஓகே

ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்னா நம்ம ரீமான் இன்டக்ரால் வச்சுட்டு ஒர்க் பண்ண போகிறோம் ஓகே ஆல்ஃபாஃப் எக்ஸி ஈக்குவல் டு எக்ஸு ஸோ ஃபை ஃபைங்கிறது வந்து ஏதோ ஒரு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஓகே ஃபைங்கிறது ஏதோ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன ஆக போகுதுன்னா ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போது நம்மளுடைய ஜிங்கிறது என்ன ஜிங்கிறது வந்து எஃப் காம்போசிஷன் ஃபை பீட்டாங்கிறது வந்து என்ன ஆல்ஃபா காம்போசிஷன் ஃபைவ் ஆல்ஃபா காம்போசிஷன் ஃபைவ் ஓகே அப்போது இங்கே ஸோ இன்டகரல் ஏ டு பி ஜி டி பீட்டா திஸ் இஸ் சேமஸ் இன்டகரல் ஏ டு பி எஃப் டி ஆல்ஃபா இங்கே டி ஆல்ஃபாங்கிறது ஆல்ஃபாங்கிறது வந்து எக்ஸு ஸோ அதனால் இது வந்து இன்டகரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடி ஓகே ஏன்னா ஆல்ஃபா ஆஃப் டி வந்து டி ஸோ அதனால் வந்து நம்ம டி ஆல்ஃபா வந்து டிடின்னு எழுதிக்கிறோம் எப்போ ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெகரபல் வந்து எப்போது ரீமான் இன்டெக்ரபிள் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டிஎக்ஸ் ஓகே ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டிஎக்ஸ் ஆனால் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ வந்து இங்கே வந்து ஸோ ஆல்ஃபா டிஃப்ரென்ஷியபிள் இப்போ ஃபைவ் டிஃப்ரென்ஷியபிள்னு அசியூவ் பண்ணலாம் ஓகே ஸோ சப்போஸ் சப்போஸ் ஃபைவ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள்

कनेक्ट पना पोरों, रीमा इंटीग्रेशन सो थ्योरम सपोज यफ फ्रॉम ए कमा बी टू आर इज अ बाउंडेड फंक्शन एंड एफ बिलोंग्स टू आर ऑफ अल्फा। सॉरी, आर ऑन ए बी வெறும் ஸ்கிரிப்டார் எழுதுணுன்னா அது வந்து ரீமான் இன்டகிரேஷன் ஓகே ரீமான் இன்டகிரேஷன் ஸோ டிஃபைன் எஃப் ஃப்ரம் ஏ க்ரம் பி டு ஆர் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டு எக்ஸ் எஃப் ஆஃப் டிடி ஓகே ஏற்கனவே நம்ம வந்து ரிம் இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து என்ன பார்த்துருக்கோன்னா ஃபர் எனி ஏ லெஸ் than, சி லெஸ் தென் பி f வந்து ரீமான் இன்டெகபுள் எஃப் வந்து ரீமான் இன்டகரபிள் ஆன் ஏ பின்னா எஃப் வந்து Integrable ஆன் a, a to c, இங்கே வந்து எக்ஸுங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் at aல வந்து இது ஜீரோ அட் பியில் இது வந்து வெல் so ஸோ எஃப் a is 0, for any x greater than, for any x greater than a, இது வந்து வெல் so அந்த அது Integrable ப்ராப்பர்ட்டியில் பார்த்துருக்கோம் இப்போ இந்த ஃபங்க்ஷனை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்னா தென் capital எஃப் இஸ் கண்டினியூவஸ் ஆன் ஏபி Capital எஃப் வந்து என்ன இது on ஆன் ஏபியே வந்து சொல்லிடலாம் ரெண்டாவது இது நம்பர் ஒன் நம்பர் டூ இஃப் எஃப் இஸ் ஸ்மால் எஃப் இஸ் continuous அட் சம் பாயிண்ட் X0 நாட் இன் க்ளோஸ் ஏபி தென் F எஃப் இஸ் F எஃப் இஸ் அட் எக்ஸ் நாட் அண்ட் இதோடைய டெரிவேட்டிவ் என்ன இருக்க போதுன்னா இது வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் நாட்டாக இருக்க போகுது ஓகே இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்டகரபுல வச்சு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இது இந்த இன்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போதுமே கண்டினியூஸாக இருக்க போகுது இப்போ இந்த ஸ்மால் எஃப் வந்து எங்கெல்லாம் கன்டினியூஸாக இருக்கோ அதில் வந்து இந்த கேப்பிட்டல் எஃப் டிஃப்ரென்ஷியபிள் ஆனால் அதோடைய டெரிவேட்டிவ் என்ன ஸ்மால் எஃப் அட் எக்ஸ் நாட் அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்டில் எஃப் ஆஃப் வேல்யூ வரப்போகுது ஸோ இதோடைய ப்ரூஃப் வந்து ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் இன்டகரில் வச்சு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் ஸோ லெட் ஏ லெசன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஒய் லெசன் ஆர் ஈக்குவல் டு பி தென் எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த வேல்யூ என்ன வரப்போகுது திஸ் இஸ் இன்டகரல் ஏ டு ஒய் எஃப் ஆஃப் டி டிடி மைனஸ் இன்டெகரல் ஏ டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி

இங்கே மாடுலஸ் போட்டுக்கோங்க ஸோ எல்லாத்துக்கும் மாடலஸ் வரப்போகுது மாடுலஸ் 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 எஃப்ஓ வந்து இன்டகரபுள் ஆன் திஸ் இன்டரபல் அப்போ மாட் எஃப் வந்து இன்டகரபுள் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லணும்னா திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு இன்டகரல் எக்ஸ் டூ ஒய் மாட் எஃப் ஆஃப் டி டிடி எஃப்ஒ வந்து பவுண்டட் ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு எம் இன்டு ஒய் மைனஸ் எக்ஸ்

எஃப் எஃப்ஆப் ஒய் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்லேருந்து எஃப்லன் டிஸ்டன்ஸில் இருக்க போகுது இப்போ நம்ம கேபிட்டல் எஃப் வந்து டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லணும் ஸோ அதனால் இந்த கோஷன்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ் நாட் மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் நாட் ஏன்னா இது தான் லிமிட் ஒய் டென்னிங் டு எக்ஸ் நாட் இந்த கோஷன் வந்து கன்வர்ஜஸ் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னு நான் சொல்லணும் ஸோ அதனால் நான் இதை பார்த்துக்கிறேன் ஸோ இது வந்து என்னென்னா ஒன் பை

ஸோ இதில் வந்து நான் ஒய் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ் நாட்னு வச்சுக்கிறேன் ஒய் லெஸ் தென் எக்ஸ் நாட்டாக இதே மாதிரியான ப்ரூஃப் தான் ஸோ இங்கே வந்து என்னென்னா கேபிட்டல் எஃப்ஆய் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ் நாட்டுங்கிறதுனால கேபிடல் எஃப்ஆய்ங்கிறது வந்து ஏ டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் டி டிடி ப்ளஸ் எக்ஸ் நாட் டு ஒய் எஃப் ஆஃப் டி டிடி ஏற்கனவே எழுதின விஷயம் மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் நாட் எஃப்ஆப் எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து ஏ ஏ டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் டிடி ஓகே இந்த டேம்மு இது வந்து இந்த டேம் தான் எழுதியிருக்கோம் ஓகே இது இதை தான் எழுதியிருக்கோம் இப்போ வந்து மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் நாட் இருக்குது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இருக்குது மைனஸ் எஃப் ஆஃப் நாட் ஸோ இங்கே வந்து மைனஸ் எஃப்ஆஃப் எக் எக்ஸ் நாட்னு வந்து நான் என்னென்னு எழுதணும் ஸோ மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் நாட் ஸோ அதை வந்து நான் இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன் மைனஸ்

மைனஸ் இப்போ வந்து ஒன் பை ஒய் மைனஸ் எக்ஸ் நாட்டை வந்து எழுதிட்டோம் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கான்ஸ்டன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து என்னென்னா இன்டகரல் இன்டகரல் எக்ஸ் நாட் டூ ஒய் இந்த கான்ஸ்டன்ட் டைம்ஸ் அதாவது இன்டகரல் ஆஃப் திஸ் கான்ஸ்டன்ட் ஓவர் எக்ஸ் நாட் டூ ஒய் இது என்ன பாருங்கள் அதாவது இன்டகரல் ஆஃப் ஒன் ஓவர் எக்ஸ் நாட் டூ ஒய் என்ன ஒய் மைனஸ் எக்ஸ் நாட் ஸோ இன்டகரல் எக்ஸ் நாட் டூ ஒய் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் பீட்டா இது என்ன பீட்டா இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் நாட் வென் அவர் ஒய் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ் நாட் ஸோ இந்த ஐடியாவை வந்து பீட்டாக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டேன் ஸோ அது அதை யூஸ் பண்ணோன்னா இப்போ இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரப்போகுது ஸோ மைனஸ் இந்த டேர்ம் இருக்குது ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேபிட்டல் எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இது இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் ஒன் பை ஒய் மைனஸ் எக்ஸ் நாட்டு இன்டகிரல் எக்ஸ் நாட் டூ ஒய் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் டைம்ஸ் டிடி ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் ஸோ இப்போ மாடுலஸ் அப்ளை பண்ணுங்கள் மாடுலஸ் மறுபடியும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணுங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் மாடுலஸ் எக்ஸ் நாட் டூ ஒய் மாட் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஏன்னா வந்து இன்டகிர வந்து இது வந்து இன்டகரபிள் ஃபங்க்ஷன் ஸோ இது இன்டகரபிள்னா மாடலஸ் இன்டகரபிள் ஸோ அதனால் இன்டகரல் மாடலஸ் ஆஃப் தி இன்டகரல் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் த மாடுலஸ் டைம்ஸ் டிடி ஆனால் இது வந்து லெஸ் தென் எப்சிலன் அந்த மாதிரி தான் வந்து ஸோ இது வந்து லெஸ் தென் எப்சிலன் ஏன்னா வந்து டீயும் வந்து இந்த இன்டர்வலில் தான் இருக்குது ஸோ அதனால் இதுவும் வந்து லெஸ் தென் எப்சிலன் ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் எப்சிலன் பை மாட் ஒய் மைனஸ் எக்ஸ் நாட் இன்டூ X0 நாட் Y, ஒய் டிடி ஸோ இதை integrate பண்ணும்போது ஒய் மைனஸ் எக்ஸ் நாட் வரப்போகுது அது இதோட கேன்சல் ஆகி இங்கே வந்து Epsilon வரப்போகுது ஃபைனலாக என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் of ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் லெஸ் தேன் எஃப்சுலன் ஓகே இஸ் லெஸ் தேன் சொல்லியிருக்கோம் அப்போ எஃப்சுலன் இஸ் arbitrary, அதனால் வென் ஒய் டென்னிங் to எக்ஸ் f prime x naught is equal to f of x naught. So, this implies this is true for every epsilon greater than 0. So, that is use of this implies f prime x naught which is limit y tending to x naught f of y minus f of x naught divided by y minus x naught is this small f of x naught. Okay, this is so, I mean, the proof. So, now y is greater than எக்ஸ் நாட்டன் நான் அசூம் பண்ணியிருந்தேன் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ் நாட்டுன்னு ஒரு அசம்ஷனை வச்சுட்டு இதெல்லாம் வந்து ப்ரொசீட் பண்ணேன் ஆனால் ஒய் லெஸ் தென் எக்ஸ் நாட்னாலும் நீங்கள் வந்து இதை ப்ரூவ் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி என் பாயிண்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து அப்ராப்ரியேட்டாக உங்கள் உங்கள் இன்டர்வலை வந்து சூஸ் பண்ணணும் அல்லது ஒய்யை சூஸ் பண்ணணும் ஓகே ஃபண்டமெண்டல் ஹியரம் ஆஃப்

such is that f prime x is a Riemann integrable function on a, b. f prime x is a Riemann integrable function on a, b. f prime வந்து small f of x வைச்சிக்கிறா, just for convenience. இது வந்து derivative வந்து small f of x வைச்சிக்கிறா. இப்படு இறந்துதுத்துன்னா, then, என்ன இது integrable, so அதனால் integral, so integral a to b, எஃப் ஆஃப் டி டிடி என்னன்னு நம்ம சொல்ல முடியும் அதாவது இது இதை பற்றி பேச முடியும் ஏன்னா இது அசை அசியூம் பண்ணியிருக்கோம் எஃப் ஸ்மால் எஃப் இஸ் ரீமான் இன்டகிர அசியூம் பண்ணியிருக்கோம் ஆனால் இது என்ன வர போகுதுன்னா இது வந்து எவாலுவேஷன் அட் த என் பாயிண்ட்ஸ் எஃப் ஆஃப் பி மைனஸ் ஓகே எஃப் பி மைனஸ் எஃப் ஏ ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த இன்டகிரன் வந்து ஏதோ ஒரு டெரிவேட்டிவ் ஆனால் அதை இன்டகிரேட் ஒரு டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனோட இந்த இன்டகிரல் வேல்யூ எப்படி வருது இந்த இன்டகிரல் வேல்யூ வந்து ஜஸ்ட் எவால்யூட்டிங் திஸ் கிவன் ஃபங்க்ஷன் எஃப் அட் த ரைட் ஹேண்ட் பாயிண்ட் மைனஸ் த எவால்யூவேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் த லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட் ஓகே ஸோ இது வந்து இன்டகிரேஷன் வந்து இஸ் அ ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஒரு இதில் சொல்லிக்கலாம் ஓகே ஆனால் இது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரிசல்ட் என்ன என்ன ரீசன்னால் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த ரிசல்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் படித்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ஸ்டா சால்வ் பண்ணணுன்னா அதை வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து யூஸிங் இன்டெக்ரலை வச்சுட்டு தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை கண்டுபிடிப்பீங்க ஸோ அங்கே வந்து இந்த இன்டெக்ரல் எவாலுவேஷன் வந்து அல்லது இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஓகே ஸோ அதே நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷனுடைய இன்டெர்னல் வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா அது வந்து நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் ஏன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா அது வந்து எக்ஸோடிய டெரிவேட்டிவ்னு வச்சுக்கலாம் ஓகே ஸோ நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்டெர்னல் வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா அதோடைய அதை வந்து ஏதோ இந்த இன்டகரன்ட் இந்த இன்டகிரண்டை வந்து ஒரு ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவாக நம்ம வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அதை வச்சுட்டு தான் வந்து இந்த இன்டெர்ரல் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ஓகே இதை தவிர வேற நோன் நோன் மெத்தட்ஸ் இல்லை இந்த இன்டக்ரலில் கண்டுபிடிக்கிறதுக்கு அதர்வைஸ் நம்ம வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கிவன் எஃப்துலன்னு நம்ம ஒரு பார்ட்டிஷியன் கண்டுபிடிக்கணும் சச் தட் திஸ் இன்டெர்னல் மைனஸ் தட்

X naught, X one, etc., X n, such is that zero less than or equal to upper sum minus lower sum is less than epsilon. Okay, upper sum minus lower sum is less than epsilon. This mattoo illa. So this is one. Number two, integral a to b f dt.

ஃபார் எவ்ரி எஸ்ஜே கமா டிஜே பிலாங்ஸ் டு ஃபார் எவ்ரி எஸ்ஜே பிலாங்ஸ் டு எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் கமா எக்ஸ் ஜே மாடுலஸ் ஆஃப் இன்டகரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டி மைனஸ் த பர்டிகுலர் ரீமான் சம் சமேஷன் ஜே ஈக்வல் டு ஒன் டு என் எஃப்ஆப் எஸ்ஜே டெல்டா எக்ஸ்ஜே இதுவும் வந்து லெஸ் தேன் எஃசுலண்ட் தான் இருக்கும் இதுவும் வந்து லெஸ் தேன் எஃப்சுலண்ட் தான் இருக்கும் ஓகே ஸோ இவ்வளவு விஷயத்தையும் வந்து இந்த ஃபார் கிவன் எஃப்ஸுலனுக்கு ஒரு பார்ட்டிஷன் கண்டுபிடிச்சி இது எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம செய்ய முடியும் ஓகே ஸோ நம்ம இப்போ இந்த பார்ட்டிஷனில் ரீமான் ஃபங்க்ஷன் வந்து கேபிட்டல் எஃப் வந்து இன்டகிரபிள்ங்கிறத யூஸ் பண்ணணும் சின்ஸ் சின்ஸ் கேப்பிடல் எஃப் ஃப்ரம் எக்ஸ்ஜே மைனஸ் ஒன் டூ எக்ஸ் ஜே எஃப் இஸ் A differentiable capital F is differentiable is differentiable on xj minus one xj for j equal to one to n. So by by mean value theorem by mean value theorem there exists some tj belongs to the interval xj minus one to xj such that எஃப் ஆஃப் xj minus மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் இஸ் நத்திங் பட் எஃப்ரை அட் டி ஜே இன்டு டெல்டா எக்ஸ் ஜே ஆனால் இந்த எப் ப்ரைம் என்ன கேபிட்டல் எஃப் பிரைம்ங்கிறது என்ன இது வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் okay? அப்போது இந்த இதோடைய சம்மு என்ன இந்த ரீமான் சம்மு என்ன வர போது சம்மேஷன் ஒன் டு என்

F of B minus பி மைனஸ் a. இது வந்து tj belongs to this interval. இப்போ இதை வந்து இந்த மூணாவது ஃபேக்ட் கூட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப்டி டிடி மைனஸ் த ரீமான் சம் இஸ் லெஸ் தேன் எப்சுலண்ட் அப்போ இது வந்து இந்த ரீமான் sum இது வந்து this is true for any sj belongs to this. அப்போ இன் பர்டிகுலர் இட் இஸ் ட்ரூ ஃபார் திஸ் பர்டிகுலர் tjs ஸோ அந்த மூணாவது ஃபேக்டை யூஸ் பண்ணுன்னா ஹென்ஸ் modulus of integral a to b f of t dt minus, minus f of b. So, from 3, from 3 we get, from 3 we get f of b minus f of a, this one the less than epsilon for every epsilon greater than 0.

ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெகிரல் கால்குலஸ் இதுக்கு பேர் வந்து ஒன்று இதே மாதிரி இன்னொரு தியரமும் வந்து சொல்லலாம் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெகிரல் கால்குலஸ் டூ ஓகே ஸோ அது வந்து என்னென்னா ஸோ தியரம் டூ லேட் எஃப் கமா ஜி ஃப்ரம் ஏ கமா டு ஆர் பி ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ் பி ரீமான் इंटग्रबल फंशन आफ जी इज कंटिन्यूअल एंड जी ऑफ एक्स इज ग्रेटर देर ईक्ल टू जीरो फॉर आल एक्स इन एब एक्सीस्ट சி பிலாங்ஸ் டு ஏகமா பி சி தட் இன்டகரல் ஏ டு பி எஃப் ஆஃப்டி டிடி எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் டி டைம்ஸ் ஜிஆஃப் டிடி ஈக்வல் டு ஜிஆஃப் சி இன்ட்டு இன்டகரல் ஏ டு பி எஃப்ஆஃப்டிடி ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா ஸோ ப்ரூஃப் வந்து எம் லெசனார் ஈக்வல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் ஸோ இதை அசியூம் பண்ணிக்கோங்க இப்போ ஜி வந்து நான் நெகட்டிவ் ஸோ அதனால் into g ஜி x is இஸ் than ஆர் equal to ஸோ நான் இங்கே வந்து எஃப் வந்து கண்டினியூஸ்ன்னு ஓகே ஸோ ஜி வந்து நான் நெகட்டிவ் f வந்து கண்டினியூஸ்னு continuous, பண்ணிக்கிறேன் okay, so, g, g is non-negative நான் நாண் நெகட்டிவ்னு F பண்ணிக்கிறேன் continuous on ஆன் ஏபி அண்ட் is non நாண் நெகட்டிவ் இப்போ ஜி இஸ் negative நெகட்டிவ்னா எம்இன் டூ ஸோ இங்கே வந்து எஃப்ஆஃப் சி இன்ட்டு ஜிஎஃப் ஜிஎஃப் டிடிடி ஸோ எம்ஜிஆப் எக்ஸ் இது வந்து எஃப்ஆப் எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸ் லெசனார் ஈக்வல் டு எம்இன் டூ ஜிஆஃப்எக்ஸ் எம்இன் டூ ஜிஎஃப் எக்ஸ் ஓகே இப்போ வந்து இது எல்லாமே ரீமா இன்டகிரபலை யூஸ் பண்ணுங்கள் ரீமான் இன்டகிரபலை யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ ரீமா இன்டகிரபல் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து எம் இன்டகரல் ஏ டு பி ஜி ஜி ஜிஆஃப்எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டு பி எஃப் எஃப்எஃப் எக்ஸ் ஜிஆப்எக்ஸ் டிஎக்ஸ் இது லெசன்ஆர் ஈக்குவல் டு எம்இன் டு இன்டகரல் ஏ டு பி ஜிஎஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஓகே இப்போ அந்த ஜிஆப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அதே நேரத்தில் நான் வந்து நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன் அது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு அட்லீஸ்ட் சம் அல்லது இந்த இன்டகரல் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ வர்ற மாதிரி அசீவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இன்டகிரல் டிவைட் பண்ணுங்கள் அப்போ பை இன்டர்மீடியட் வேல்யூ தீரம் தேர் எக்ஸிஸ்ட் சி பிலாங்ஸ் டு ஏகம் ஆ பி சச்சு தேட் ஆஃப் சி ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஜிஎக்ஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை இன்டகரல் ஏ டு பி ஜிஆப் எக்ஸ் டிஎக்ஸ்னு ஒன்று ஓகே ஸோ ஸோ வந்து நான் ஜீரோன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் ஃபைனலாக சேஞ்ச் சேஞ்ச் ஆஃப் ஆஃப் வேரியபிள் வேரியபிள் ஃபங்க்ஷன் சாரி இல்லை பை பார்ட்ஸ் பை பார்ட்ஸ் எஃப் கேபிடல் ஜி ஃப்ரம் कमा बी टू आर बी बी रीमान इंटग्रबल अलग स्मॉल जी कमा एफ स्मॉल जी कमा टू आर ऑन बी ओके कमा कैपिटल एफ कमा जी फ्रम ए Be differentiable b differentiable and f prime f prime equal to small f g prime equal to g g prime equal to g ok then integral a to b f of x g of x d x is then f of b g of b மைனஸ் எஃப்ஆப்ஏிஆ மைனஸ் இன்டகரல் ஏ டு பி எஃப்ஆஃப் எக்ஸ் ஜிஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஓகே ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் இந்த ப்ரூஃப் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான் இங்க வந்து இதை வந்து இன்டெகரேஷன் பை பார்ட்ஸ்னு சொல்லிருப்பீங்க ஸோ படிப்பீங்க நீங்கள் U DV இது வந்து என்ன வரப்போகுது இன்டகரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகரல் Uh, u prime, okay, minus integral, v1 u prime, okay, v1 u prime minus integral, v2 u double so, so, prime, அந்த மாதிரி வந்து எழுதிட்டே இருப்பீங்க ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷனில் நீங்கள் படிப்பீங்க ஸோ இதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த ரிசல்ட்டு தான் இது எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து f டு ஜி இதோடைய டெரிவேட்டிவ் பாருங்கள் எஃப்இன் g ஜியோட டெரிவேட்டிவ் வந்து எஃப் பிரைம் ஜி ப்ளஸ்

பை ஃபண்டமெண்டல் தியரம் இது வந்து கேபிட்டல் எஃப்இன்ட்டு ஜி அட் பி மைனஸ் கேபிட்டல் எஃப்இன்ட்டு ஜி அட் ஏ அப்போ இது வந்து இந்த ரிசல்ட் வந்துடும் ஓகே ஸோ இதோடு நான் இன்றைக்கி லெக்சராக ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி